உங்கள் பிரணவ் ஜுவல்லர்ஸின் பரிசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பழைய நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 1000 கூடுதலாக பெற்றிடுங்கள். சினிமாவிடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆந்தாலஜி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நலன் குமாரசாமி, ஜிவிஎம், ஏஎல் விஜய், வெங்கட் பிரபு இவங்க 4 பேரோட டைரக்ஷனில் இது உருவாயிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, அவர் ஆக்டிங் குரல் நல்லா இருக்கு ப்ரோ. ஜிவிஎம் ஸ்டோரிஸ் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குண்ணா, ஒன்றுமே பிடிக்கல. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நாளுகளில் நலன் குமாரசாமி எடுத்திருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கேமிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிறது வந்து வெங்கட் பிரபு எடுத்திருந்தார். நாலுமே நல்லா இருந்துச்சுண்ணா, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை. இது கௌதம் மேனன் ஸ்டோரி ஓகே. ஃபஸ்ட்டு அது நலன் குமாரசாமி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, அது விஜய் சேதுபதி வந்திருக்கிறது. செகண்ட் கௌதம் மேனன் நல்லா இருக்கு. மற்ற ரெண்டு ஸ்டோரியும் ஓகே. நாலு கதைக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு? ஆ, பிஜிஎம் வந்து இந்த விஜய் சேதுபதி ஃபிலிமில் நல்லா இருந்துச்சு. செகண்ட் கௌதம் மேனன் படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. கௌதம் மேனன் படம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். மிச்சம் 3 வேஸ்ட்டு தான், எல்லாம் ஏற்கனவே வந்தது தான் ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே கொட்ட விட்டாங்க, அவ்வளோதான். மியூசிக்லாம் ஓகே தான். விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் தான் அதான், ஆனால் ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோதான். தியேட்டருக்கு ஒர்த்தே இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நலன் குமாரசுவாமியோட போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிவிஎம்மோட போர்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஜிவிஎம்மோட இதில் வந்து ரோபோ சங்கரோட காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட இதில் விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமிங் இது நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பெருசாக ஸ்கோப் இல்லை, பட் டீசெண்டாக இருந்துச்சு, ஒரு கிளாஸான ட்ரையாக தான். ஓகே, நாலு இதில் எது பிரதர் உங்களோட பெஸ்ட் அப்படின்னு? நலன் குமாரசாமி, கௌதம் மேனன். அவர் கிளாஸாக ஹேண்டில் பண்ணியிருந்தார், கான்வர்சேஷன் தான் ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. அதான் எனக்கு ஜிவிஎம் இது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா நலன் குமாரசாமி தான் சொல்லுவேன். அதித்தி பாலனும் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் இந்த ஹோல் ஆந்தாலஜியில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஏஎல் விஜயோடது பார்க்குறப்போ ஆல்ரெடி ஒரு பக்க கதை பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவாக தெரிஞ்சது, மற்றபடி ஓகே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைட்டில் ட்ராக் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேம்ஜியோடது மியூசிக் வந்து கேமிங்கில் ஒரு மங்காத்தா பிஜிஎம் மாதிரி கொண்டு வந்து போட்டிருந்தாங்க, அது ஏன் போட்டாங்கன்னு தெரில, பட் ஓகே. இது ஜிவிஎம் எனக்கு நலன்குமார் சாமி சார், விஜய் சேதுபதி சார், அதித்தி பாலன் அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக அந்த ஆந்தாலஜியை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களா? ஆ, ரொம்ப நல்லா இருந்தது. அது எக்ஸ்பெக்டேஷனை வந்து நல்லா இது பண்ணுச்சு, ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து எடுத்து அதை தான் நாலு பேரும் வித்தியாசமான ஸ்டோரியில் வந்து லிங்க் பண்ணுவாங்க. கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டாங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு கௌதம் வாசுதேவ மேனன் படம் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப அவரோட ஸ்டைலில் நல்லா இருந்தது. விஜய் சார் படம் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப ட்ராகிங்காக இருந்தது, எனக்கு பிடிக்கல. அப்புறம் வெங்கட் பிரபு மூவி வந்து இந்த பப்ஜி, அப்புறம் ஆஃப்டர் அர்த் அந்த மாதிரி கேம்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கார். அப்புறம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் வந்து இது ரெடி பிளேயர் ஒன் ஒரு படம் இருக்குது, வெர்ச்சுவல் ரியலிட்டி வச்சு, அது அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. நல்லா இருந்தது, கான்செப்ட் நல்லா இருந்தது, ஆனால் கிராஃபிக்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். என்ன நெகட்டிவ்? நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இருக்குது. நிறைய மியூசிக்லாம் எப்படி? ஆ, நல்ல பேக் நல்லாயிருக்கு. மியூசிக்கும் நிறைய கற்றுக்கலாம். இந்த 4 ஷார்ட் ஃபிலிம்லும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ், நம்மளுக்கு லைஃபுக்கு தேவைப்படுற விஷயம் நிறைய நல்லா. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுமே காம்படிட்டிவ், செம்ம காம்படிட்டிவ் ரெண்டுமே. வெங்கட் பிரபு ஓவர் ஹைப்ட் ஆகிட்டார், இவ்வளோ கிராஃபிக்ஸ் இவ்வளோ செலவு பண்ணி இந்த சின்ன படத்தை கொடுக்கணும் அவசியமே இல்லை. ப்ளஸ் ஏஎல் விஜய்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம ஊர் படத்தில் நிறைய பார்த்துட்டோம். அண்டு ஜிவிஎம்மோட படத்துலேயே இது ரொம்ப பெஸ்ட் ஆன் த ட்ராக் சொல்லலாம், செம்ம பெஸ்ட்டு, செம்ம ஒர்த்து. இதெல்லாமே வந்து தனி ட்ராக்காகவே எடுத்து போடலாம், ஆனால் எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணாமலே வச்சுட்ருக்காங்க. இந்த லாஸ்ட் போடுற டைட்டில் ட்ராக்கும் சரி, ஃபஸ்ட்டில் வர ஒவ்வொரு பாட்டுமே சரி, செம்ம யூஸ்ஃபுல்லு. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக என் கௌதம் மேனனோட பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் செமையாக இருந்துச்சு, அவரது சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் ஓடிடிக்கு தான், ஏன்னா அப்படி தான் எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் தியேட்டரில் வந்து அந்த மாதிரி காலைல 8 மணிக்கெலாம் இருந்து பார்க்குற மாதிரி இல்லை, பட் ஓகே. ஒரு வாட்டி ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. குட்டி ஸ்டோரி ஆந்தாலஜி பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சினிமாவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. உங்கள் பிரணவ் ஜுவல்லர்ஸின் பரிசுக்கு புதுசு ஆஃபர், பழைய தங்க நகைகளுக்கு புதிய நகைகளை விட பவுனுக்கு ரூபாய் 1000 கூடுதலாக பெற்றிடுங்கள். இச்சலுகை பிப்ரவரி மாதம் மட்டுமே. பிரணவ் ஜுவல்லர்ஸ், திருச்சி, மதுரை.